அப்பா பீமா, எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கேன்பா. இப்பதான் உனக்கு எங்களை எல்லாம் பாக்கணும்னு தோணுச்சா? அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லப்பா. லட்சுமி, இங்க வந்து பாரு, யார் வந்திருக்கானே? வாப்பா, எப்படி இருக்க? நல்லா இருக்கமா. ஏன்பா, எங்களை எல்லாம் மறந்துட்டியா? உன்ன பெத்தவங்களா இருந்தா இவ்வளவு நாள் வந்து எங்களை பாக்காம இருந்திருப்பியா? வளர்த்தவங்க தானே நினைச்சிட்ட? நீ தான் அவனை நல்லா கேக்கணும். அப்படி இல்ல சித்தப்பா, என்ன பெத்தவங்க இறந்ததுக்கு அப்புறம் அண்ணன் பிள்ளைனு கூட பாக்காம உங்க பிள்ளையதான வளர்த்திய? நீ என் பிள்ளைதான்பா. கௌரி, கொஞ்சம் கீழே இறங்கி வாமா. தொழில்லாம் எப்படிப்பா போயிட்டு? நல்லா போயிட்டு சித்தப்பா. சரிப்பா, இருப்பா, நான் டீ எடுத்துட்டு வரேன். சரிம்மா. தா உன் தங்கச்சி வந்துட்டாப்பா. வாங்கண்ணே. கௌரி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேடா. நல்லா இருக்கேன். உட்காருமா? உட்கார். படிப்பெல்லாம் எப்படி போகுது? நல்லா போயிட்டு இருக்கேன். என்னென்ன வீட்டு பக்கம் ஆளே காணோம்? இங்க வரலனாலும் என் நினைப்பெல்லாம் உன்ன பத்தி தான்மா. உன்னை பாக்கணும்னு ஆசையாதான் இருக்கு. என்னமா பண்றது, என் வேலை அப்படி. வாங்க பாபா, உட்காருங்க. கௌரி, நீ போய் டீ எடுத்துட்டு வா. சரிப்பா. என்ன பாபா, வந்தல இருந்து எதுவுமே பேசாம ஒரு மாதிரியா இருக்கீங்க? தயங்காம எந்த விஷயமா இருந்தாலும் சொல்லுங்க, என் மகன் பீமா பாத்துப்பா. சும்மா சொல்லுங்க. கேக்குறான்ல, சொல்லுங்க பாபா. என் பொண்ணு ஒரு சாதி கிட்ட பையில லவ் பண்ணுதா. நான் எவ்வளவு சொல்லியும் அவ கேட்க மாட்டேங்க. வாழ்ந்தா அவன் கூட தான் வாழ்வேன்னு அடம்பிடிக்கா. பொண்ணு அப்படி சொன்னா நம்ம பொண்ணு உயிரோட இருக்க கூடாது. மனசு கேட்கலையே. எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, அவ மேல நான் உயிரே வச்சிருக்கேன். என் பொண்ணு நான் பாத்துக்கிட்டேன். அந்த பையில நீ தான் ஏதாவது பண்ணணும். என்ன பண்ண? அவனை கொண்டு. கௌரி, கௌரி, டீ குடுத்துட்டு வா. என்ன ஆச்சு இவளுக்கு? வக்கீல் கிருபாகரன் எப்படி கொண்டனோ அதே மாதிரி இவனை முடிச்சிருந்தேன். நம்ம ஜாதிக்கார பொண்ணு நம்ம ஜாதிக்கார பையனை தான் கல்யாணம் பண்ணனும். அதை விட்டுட்டு காதலுக்கு இதெல்லாம் சொல்லிக்கிட்டு வேற ஜாதிக்கார பையன் பின்னாடி சுத்தினோம். நம்ம பொண்ண மட்டும் இல்ல, நம்ம பொண்ணு பின்னாடி சுத்துற வேற எந்த ஜாதிக்கார பையனா இருந்தாலும் ஒன்னு கூறு போட்டுவோம். ஒன்னு கூறு போட்டுவோம்.